ஹலோ வணக்கம் கஸ்டம் ஹலோ வணக்கம் நான் தான் கணேசன் ஃபேப்ரிகேட்டர் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரூம் மாதிரியானது. இந்த செட்டில் ஒரு நாலு ரூம் இருக்குது. இதில் வந்து இதை வந்து நாங்கள் மேலே வந்து ரூஃப் ஷீட்டு போட்டு சைடில் வந்து ஜிப்சம் ஷீட்டில் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிமெண்ட்டில் ஒர்க்குன பிரிக் ஒர்க்கு மாதிரியே இருக்கும். இதை நீங்கள் பல விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். பகுதி பகுதியாக ரூமாக பிரிச்சுருக்கோம். ஆஃபீஸ் ரூமு மற்றும் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட விடுதிகள் மற்றும் ஒரு ரெண்டலுக்கு ஒரு ஆஃபீஸ் ரூம் அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து ஃபேப்ரிகேஷனில் இன்டீரியர் பண்ணி எக்ஸ்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம அந்த ஷீட்லேயே பண்ணியிருக்கோம். இந்த ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிப்சம் ராம்கோ ஷீட்டில் விட்டுருக்காங்க. அந்த ஜிப்சம் ஷீட்டில் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வால் பார்த்திங்கன்னா இது மாதிரியே இருக்கும். ஒரு பிரிக்கோ இருக்க மாதிரியே இருக்கும். ஒரு அவுட்லுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதோட டிசைனை நீங்கள் உள்ளே பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இந்த ரூமில், இந்த பாருங்கள் அவுட்டில் வந்து சீட் அடிச்சிருக்கோம். அதில் வந்து வென்டிலேஷனுக்கு பாருங்கள் லூவர்னு சொல்லிட்டு அந்த விண்டோ ஃபிட் பண்ணியிருக்கோம். இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். டோர் பாருங்கள், டோர் தாப்பால் அதை பார்க்குறதுக்கு பக்கா வுட்டு டோர் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தபிளாகவும் இருக்கும். ஃபுல்லாக அவுட்டரில் உங்களுக்கு ஸ்டீலில் செட் பண்ணி பக்கா தான் ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் அது பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு ரூமு. இப்போ நேராக போனீங்கன்னா அடுத்து உள்ள ஒரு ரூமு, இந்த ரூமை பாருங்கள். இப்போ இதுக்குள்ளேயே நாங்கள் இபி போர்டெலாம் ஃபிட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் லைட்லாம், லைட்டு, ஃபேனு, இதில் ஏசி கூட நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். பாருங்கள் அந்த வாலோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், அதோட வாலோட கிளியாரிட்டி அதெல்லாம் எப்படி இருக்குது. பக்கா ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரியே இருக்கும். ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ரூமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இங்கே பாருங்கள் அந்த டோர். இப்போ பாருங்கள் அந்த டோரில் இது மாதிரி டிசைன்லாம் பண்ணிக்கலாம். மேலே ரூஃப் ஷீட்டு பக்கா ரூம் மாதிரியே இருக்கும். ஃப்ளோரிங்லாம் பார்த்தா அந்தளவு நம்ம மாடலாக பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு தான். அயன் ஃபேப்ரிகேஷன் ரூஃப் ஷீட்டில் பண்ணது. மேலே டாப் ரூஃப் ஷீட்டில் பண்ணிவிட்டு அவுட்ரு எக்ஸ்டீரியர் ஃபுல்லாகவே கிளாடிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ராம்கோ சிமெண்ட் ஃபைபர் ஷீட்டில் பண்ணது. இது பார்க்குறதுக்கு ஒரு செவருக்கு ஒரு மாற்றானது தான் இது. ஒரு செவரை வச்சு நம்ம செங்கல் வச்சு கட்டுறதுக்கு இவ்வளோ காரியம் ஆகும், இவ்வளோ நாள் ஆகும். இதை பாருங்கள் ட்ராக் நடக்கிறதுக்கு சந்து பகுதி விட்டுருக்கோம். இது ரெண்டு பகுதியிலையும் பாருங்கள் வால் மாதிரியே இருக்கும். வால் தான் ஃபுல்லாக நீங்கள் ஒரு பஞ்சிங் பண்ணால் கூட ஒன்றும் ஆகாது. நல்லா ஒரு பலமான ஒரு பஞ்சிங் பண்ணால் கூட ஒன்றும் ஆகாது. அது அப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு அப்படியே வெளியில் வாங்க. இதை பாருங்கள். இப்போ இன்னும் அடுத்த ரூமுக்கு போகிறோம் நம்ம. இது நாலாவது ரூமு. இது நாலாவது ரூமு. எல்லாமே ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் வரும் ஒவ்வொரு ரூமும். பாருங்கள் அது ஃபுல்லாக எக்ஸ்டீரியர். இப்படி தான் நம்ம அவுட்டரில் ஸ்டீல் ஒர்க் பண்ணி அதில் வந்து நம்ம இந்த சீட்டை ஃபிட் பண்ணியிருக்கோம். ஆமாம், இதுலேயும் விண்டோ ஃபேன் எல்லாமே இருக்குது. இது செல்ஃப் மாதிரிலாம் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வீட்டோட மெத்தையில் ரெடி பண்ணது. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ரெடி பண்ணது. டோட்டல் 600 ஸ்கொயர் ஃபீட்டு. அந்த அந்த ஏரியாவோட 600 ஸ்கொயர் ஃபீட்டில் நாங்கள் 150 ஸ்கொயர் ஃபீட்டாக போட்டு உங்களுக்கு பகுதி நாலு ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். ஆமாம், இங்கே பாருங்கள் இந்த டோர் முடிஞ்சிருச்சு. இது மாதிரி நீங்கள் உங்கள் மெத்தையில் யாருக்கும் தேவைப்பட்டுச்சிங்கன்னா நீங்கள் எங்களை அணுகலாம். இது மாதிரி ரூமு மெத்தை ரூமு ஷெட்டு எல்லாமே உங்களுக்கு போட்டு தரப்படும். வணக்கம்.